போன பாட்டோட முடிவுல பார்வதி தேவியும் மகாதேவரும் லோகிதான் கிட்ட ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருந்தா. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல கைலாய மலைய காட்டுறாங்க. சிவனும் பார்வதி தேவியும் எதையோ கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏரிக்கரையில ரெண்டு வியாபாரிங்க முகம் கழுவிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அங்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு பிசாசு ஒண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வியாபாரியில ஒருத்தர் அவரோட வியாபாரம் அமோகமாக இருந்துச்சுன்னு அருமையான லாபம்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க, கூட இருக்கிற வியாபாரி தன்னோட வியாபாரம் சரியா போகலன்னு கொஞ்சம் சோகமாக சொல்கிறார். முன்ன பேசினவர் அவருக்கு ஆறுதல் சொல்ற விதமா தான் பேசிட்டு இருக்கிறாப்ல. இவங்க பேசிட்டு இருக்கிறத அந்த பிசாசு கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, கோவமா இவங்களை நோக்கி ஓடி வந்து சந்தோஷமா பேசின அந்த வியாபாரியோட கழுத்தை நெரிச்சே கொண்டுடுச்சு. இதை பார்த்த கூட இருந்த வியாபாரி அவரோட மூட்டையை கூட எடுக்காம உசுருக்கு பயந்து வேகமாக ஓடி விடுகிறார். இதை பார்த்த அந்த பிசாசு, வியாபாரியே, என்னை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இவன் தன்னோட பெருமையை பேசி உன்னோட தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் குலைக்க பார்த்தான். அதனாலதான் இவனை நான் கொன்னேன். நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். இதோ இவனுடைய செல்வங்கள் அனைத்தும் இனி உனக்குத்தான், வா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் இவனும் ஜாலியா அம்புட்டும் எனக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அல்லனும் நினைக்கிறான். இருந்தாலும் பிசாச பார்த்து பயந்து தயங்கி நிக்கிறான். அந்த பிசாசம் இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி மொத்தத்தை எடுத்துட்டு போக சொல்லுது. அந்த வியாபாரியும் பயம் கலந்த அந்த ஆசையோட வந்து இவனோட பையையும் செத்து போனவனோட பையையுமே எடுக்க அதுல இருந்து ரெண்டு தங்க காசு விழுது. அதை கவனிக்காம இவன் பையோட போக பார்க்க அந்த பிசாசு அந்த காசை நல்ல புள்ள மாதிரி கையில எடுத்து வச்சு இவனை கூப்பிட்டு, சார் உங்க தங்க காசு கீழே விழுந்துருச்சு, விட்டுட்டு போறேல, இந்தாங்கோ வாங்கிக்கோங்கோ அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்குது. அவனும் கூச்சநாச்சம் இல்லாம அந்த பிசாசோட கையில இருந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு கிளம்பலாமேனு பார்த்தா அவனுமே பிசாசாக மாறிவிட்டான். அவனோட முகம் தண்ணியில அப்படியே பிசாசு உருவத்துல இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறான். அந்த பிசாசு இவனை பார்த்து, உன்னோட பேராசையால நீயும் பிசாசாக மாறிவிட்டையா, சந்தோஷம் சந்தோஷம். இது அந்த சாத்தான் சொல்லுது. அப்புறம் தன்னோட பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்லுது. நான் ஒரு மகா பாவம் பண்ணினேன், அதன் பிறகு சாபத்தால பிசாசாக மாறிவிட்டேன். பல வருஷம் நானும் என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னால எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. இனிமே இந்த பக்கம் வரக்கூடிய நிறைய மக்களை அவங்க மனசுல இருக்கிற அந்த ஆறு வகை தீய குணங்களை தூண்டி விட்டு அவங்களையும் பிசாசாக மாத்த போறேன். உன்ன மாத்திர மாதிரியே நிறைய பேரை பிசாசாக மாத்தி இங்க ஒரு பிசாசு சமூகத்தையே உருவாக்க போறேன்னு சொல்லி சிரிக்குதுங்க. இப்ப பிசாசா மாறினவனும் கவலையே இல்லாம அவன் கூட சேர்ந்து இவனும் சிரிக்கிறான். பார்வதி தேவி இதையெல்லாம் பார்த்துட்டு மகாதேவர்கிட்ட, சுவாமி யாரு இந்த பிசாசு, எந்த மாதிரி பாவத்தால இவன் பிசாசாக மாறினா, எப்படி இந்த வியாபாரி பிசாசாக மாத்தினா, இந்த வியாபாரியை எப்படி பிசாசாக மாத்தினான்னு கேள்வி மேல கேள்வியாக கேட்க மகாதேவர், சாத்வீக குணமும் தாமச குணமும் எப்பவுமே எல்லாருக்குள்ளவும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுல எது முதன்மையான குணமாக இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும்னு சொல்லிவிட்டு அந்த வியாபாரி மனசுல மட்டும் பேராசை வராம இருந்திருந்தா அவன் பிசாசாக மாறி இருக்க மாட்டான். அப்புறம் அவனை பிசாசா மாத்தினவனும் பிறவியிலிருந்தே ஒரு பிசாசு கிடையாது, ஒரு காலத்துல அவனும் என்னோட பக்தன் தான் அப்படின்னு சொல்லி சிவன் அந்த பிசாசோட பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாரு. அதாவது அந்த பிசாசா இருக்கிறவன் பேரு ஜீவக். அவன் ஒரு காலத்துல சிவபக்தனா சிவன் கோவில்ல சுத்தபத்தமா வச்சுக்கிறது, பூஜை பண்றதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த கோவில்ல அவன் ஒரு சீனியர் காரியகர்த்தாவாக இருந்துமே மக்கள் எல்லாரும் வேற ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடுறத எல்லாருக்கும் அந்த பையன் ரொம்ப பிடிச்சு போயிருக்கிறத தன்னோட ஜூனியர் மேல ஏன் மக்களுக்கு இம்புட் ஆர்வம் அப்படின்னு ஜூனியர் மேல கொஞ்சம் பொறாமப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த சீனியர் ஜூனியர் தன்னை விட ஃபேமஸா இருக்கிறானே அப்படின்னு பொறாமப்பட்டு, என்னதா இருந்தாலும் நான் தான் சிவபக்தியில சிறந்தவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். பக்தியிலையும் சரி சீனியாரிட்டிலையும் சரி நான் தான் பெரிய ஆளு, ஆனா நம்மளை விட்டு விட்டு மக்கள் ஏன் அவனை மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமையில ஒரு நாள் ஜூனியர் தனியா ஏறுக்கரையில இருக்கும்போது தன்னோட ஆதங்கத்தை அவங்கிட்ட கொட்டி தீத்துட்டு, நீ இருக்கிறவரை நான் எப்பவுமே நம்பர் டூவாகத்தான் இருப்பேன், இனி நான் நம்பர் ஒன்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இனியும் என்னால இதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஜூனியரையே அந்த ஏரியில முக்கி சாகடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிற. கிட்டத்தட்ட சாகர நிலைமையில அந்த ஜூனியர், நீ பிசாசாக கடவாய் அப்படின்னு சபிச்சிடறாப்ல. தண்ணில மூலியும் செத்தும் போயிட்டு வராரு, மூச்சு விட முடியாம செத்து போயிரு. ஆனா சாகர தருவாயில அவர் சொன்ன அந்த வாக்கு அந்த சாபம் பழிச்சிருது. இந்த சீனியர் பிசாசா மாறிட்டான். இதுதாங்க அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி. அதுல இருந்து அந்த சீனியர் ஏரிக்கரையில பிசாசா தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். பல வருஷமா அவனோட பாவத்துக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்துமே இன்னைக்கு அவனோட பாவத்தை ஒருபடி இப்போ கூட்டி வச்சுட்டான். பாவத்தை தண்டனையை அனுபவிச்சு குறைக்கலாம், ஆனா இவன் கூட்டிக்கிட்டு போறானே. தனிமேல இருக்கிற அவன் ஒரு சமூகத்தையே, ஒரு பிசாசு சமூகத்தையே உருவாக்க பாக்குறானே. சரியான நேரத்துல அவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அந்த சீனியர் பிசாசு சுத்தி இருக்கிற நிறைய பேரை அவங்க மனசுல ஒழிஞ்சிருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை தட்டி எழுப்புது, மத்தவங்களை குழப்புது. இன்னொரு பக்கம் என்னோட அங்கமான லோகிதான் சின்ன வயசுலேயே அவனுக்குள்ள இருக்கிற அந்த நல்லத உண்மையை கண்டுபிடிக்க இப்பயாவது முயற்சி பண்றானே, அது வர சந்தோஷம்னு சொல்றாரு. உடனே பார்வதி தேவி, இந்த முயற்சியில நம்ம புள்ள எப்பதான் ஜெயிப்பான், எப்ப அவனுக்குள்ள இருக்கிற அந்த சிவ தத்துவத்தை உணர்வான்னு கேட்டதும் சிவன், சிவ தத்துவம் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு பார்வதி, ஆனா அது எப்போ எப்படி வெளிப்படுங்கிறது ஒவ்வொருத்தரோட செயல்தான் முடிவு செய்யும். அதனால லோகிதாங்கோட எதிர்காலத்தை அவனோட செயல்தான் முடிவு பண்ணும்னு சொல்றாரு. அப்படியே பாதாள லோகத்தை காட்டுறாங்க. அங்க லோகிதான் கர்லா கட்டையை சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் பயிற்சி செய்யற நேரம் பூமாதேவி மகாதேவரை பத்தி சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து விட்டு இருக்கிறான். அந்த நேரம் அவனுக்கு ஏதோ ஒரு பாட்டு சத்தமும் கேக்குது. அதை ரசிச்சுக்கிட்டே அம்மாவை மீட் பண்ண பிறகு நிறைய புது புது அனுபவங்கள் ஏற்படுகிறது. யாரு இந்த சங்கீதத்தை பாடுறதுன்னு ரொம்ப ஆர்வமா கவனிச்சுட்டு இருக்கான். சங்கீதத்தை ரொம்ப ஆர்வமா ரசிச்சுட்டு இருக்கிற நேரம் அந்த அங்க வந்து லோகிதான் கிட்ட, நானும் கொஞ்சம் காலமா நோட் பண்றேன், ஏதோ உங்ககிட்ட மாற்றம் தெரிகிறது, அந்த மாற்றம் சரியாக படல, அந்த மாற்றம் போய்விட்டால் நன்றாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு உன் அப்பா சிவனே உன்னை கொல்றதுக்காக ஆள் அனுப்புறதை எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது
கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சிவ அங்கங்களான நமக்கு ஏற்பட்ட துர்பாக்கியம் அது. நாம தலைவணங்கனா மகாதேவர் தலையை வெட்டிடுவார். என் மகன் ஆதியையும் சிவனோட பாதத்துல போய் அவன் பணிஞ்சதுமே கொன்னுட்டாரு. நீ ஏன் நல்லா யோசி, நாம சண்டை போட்டாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் உன்ன ராஜாவாக மாத்த இன்னொருத்தரோட உதவியை நாடுகிறேன். பாதாள லோகத்திலேயே மிகப்பெரிய ஞானியா அவர் இருப்பார். அவரோட பேரு தேவகம்பன்னு சொல்றான். அதோட ராமனோட ராவணனோட யுத்தத்துல ராவணன் தரப்புல குருவாக இருந்ததும் அந்த தேவகம்பன் தான். ராவணனோட குடும்பமே அழிஞ்ச பிறகும் அகி ராவணன் தப்பிக்க இவரோட கல்விதான் உதவுச்சு. அகி ராவணனா, என்ன பேரே வித்தியாசமா இருக்கு. ராவணனோட குடும்பமே அழிஞ்ச பிறகும் அகி ராவணன் தப்பிக்க இவரோட கல்விதான் உதவுச்சுன்னு ஏதோ சொல்றான். பாக்கலாம் பின்னாடி ஏதாவது தெரிய வருதானே. அவர்கிட்ட மந்திர சக்திகள் நிறைஞ்ச ஆயுதங்கள் இருக்குன்னு அவரை பத்தி விளக்கமாக சொல்கிறார். லோகிதாங்கும் அதை கவனமா கவனிக்கிறான். அங்க கட் பண்ணி ஏறிக்கரையை காட்டுறாங்க. அங்கிட்ட ஒரு குரு அவரோட சீடர்களை பூஜைக்காக தண்ணி கொண்டு வர சொல்லி தியானம் பண்ண போறாரு. அங்கதான் அந்த பிசாசு இருக்கு. அந்த சீடர்களுக்குள்ள சாதாரணமாக வாக்குவாதம் போய்கிட்டு இருக்க அந்த பிசாசு வந்து அதோட பவரை யூஸ் பண்ணி அவனுங்களை தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிது. நல்லா தூண்டி விட்டதுல நாலு சீடர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போறத அவர்களோட குரு பார்த்து அதிர்ச்சி ஆகிறார். நல்லா ஒற்றுமையா தானே இருந்தானுங்க, எதுக்கு திடீர்னு அடிச்சுக்கிறானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு விளக்கி விடலாமேனு போய் பார்க்க அவங்க ஆல்ரெடி பிசாசுகளாக மாறி இருக்கிறத பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறார். பிசாசுகளாக மாறினதுமே கிறுக்குத்தனமாக சிரிக்க குழம்பி போன குருதேவர் என்ன நடக்குதுன்னு யோசிக்க அந்த சீனியர் பிசாசு வந்து நிக்குது. குருதேவரை பார்த்து, நான் தான் அவங்கள பிசாசாக மாத்தினேன், உன்னையும் மாத்துவேன்னு சொல்லிட்டு அவரோட சீடர்கள் கிட்டவே கண்ணுகளா குருதட்சணம் தர வேண்டிய நேரம் வந்துருச்சு, போய் குருதேவரோட காலை தொட்டு அவரையும் பிசாசாக மாத்துங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் இவர் நோக்கி சிரிச்சுக்கிட்டே வரானுங்க. இதை பார்த்த குருதேவர் பயந்து போய் அங்கிருந்து அப்படியே ஓடுறாரு. இந்த அநியாயத்தை பார்த்த பார்வதி தேவி சிவங்கிட்ட, சுவாமி ஒருத்தர் எப்படி பிசாசாக மாறுவான் அப்படின்னு கேட்க மகாதேவர், எப்பெல்லாம் ஒருத்தனோட மனசு கட்டுப்பாடு இல்லாம மத்தவங்களை எக்ஸ்பிளாய்டு பண்ணணும்னு மதிப்பை கெடுக்கணும்னு மாறுதோ அப்பவே ஒருத்தன் பிசாசாக மாறிட்டான் அர்த்தம். பிசாசுகளால தன்னையே கட்டுப்படுத்திக்க முடியாது தெரியுமோ அப்படிங்கிறார். பார்வதி தேவியோ, சரி பிசாசுகளுக்கு சுக துக்கம் இதெல்லாம் இருக்காதா, அவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மகாதேவர், தன்னை போலவே மத்தவங்களையும் மாத்தி எண்ணிக்கையை பெருக்கிறது தான் பிசாசுகளோட நோக்கமாக இருக்கும். எண்ணிக்கையை பெருக்கி நம் சமூகத்தையே அதோட சுகத்தையே கெடுக்க பார்த்து அந்த பாதிப்புகளை பார்த்து அது சுகமடையும். எந்த ஒரு மனுஷன் மனசு ரொம்ப தெளிவா கருணையோட நேர்மையா இருக்கானோ அவனை அதுகளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல பார்வதி தேவி, அப்படி யாராச்சும் இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறாங்க. மகாதேவர், பரம யோகிகளையும் மகாத்மாக்களையும் பிசாசுகளால ஒண்ணுமே பண்ண முடியாது, எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறவங்களையும் அதுகளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் அந்த குருவை காப்பாத்த போயே ஆகணும்னு சொல்றாரு. அந்த பக்கம் குருதேவர் பயத்துல வேகமா ஓடி வந்து ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்று, அந்த பிசாசு என்ன நாலு சீடர்களையும் என்னோட நான்கு சீடர்களையும் பிசாசாக மாத்தி விட்டது, நீங்க தான் எப்படியாவது என்னையும் என்னோட சீடர்களையும் காப்பாத்தணும், என்னோட சீடர்களை பழையபடி மாத்துங்க பிரபு அப்படின்னு கெஞ்சி வேண்டிக்கிறாரு. அந்த நேரம் நம்ம மகாதேவர் சொன்ன மாதிரியே குருதேவரை காப்பாத்த அகோரி கெட்டப்ல வந்திருக்கிறாப்ல. குருதேவரை பார்த்து, நான் உங்களையும் உங்க சீடர்களையும் பிசாசோட பிடியில் இருந்து காப்பாத்த உதவி பண்றேன்னு சொல்றாப்ல. அப்படியே அடுத்து பாதாள லோகத்தை காட்ட அங்க லோகிதாங்குக்கு அந்தகனோட மனைவி சாப்பாடு கொண்டு வந்துட்டு, பயிற்சி எடுத்தா மட்டும் போதாதப்பா, அதுக்கு ஏத்த சாப்பாட்டையும் சாப்பிடணும்னு சாப்பாட்டை தர்றாங்க. ஆனா லோகிதாங்கோ ஆதிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இவங்க பிள்ளைய பத்தி விசாரிக்க அந்தகனோட மனைவி, ஆதி பண்ண அட்டூழியத்தை பத்தி எப்பேற்பட்ட பொம்பளை பொறுக்கிய அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லாம என் மகன் கைலாயத்துக்கு போனான், ஆனா மகாதேவர் அதை ஒத்துக்கவே இல்ல, அவனை கொண்டுட்டாப்ல. அவன் செத்த பிறகுதான் அவனோட இடத்துக்கு நீ வந்திருக்கிற, எங்களோட புள்ளையா நினைச்சு நானும் அவரும் உன்ன ஒரு நல்ல பையனா சிறந்தவனாக வளர்க்கிறோம்னு சொல்ல லோகிதா, மகாதேவர் ஒரு புள்ளைய தன் தாய் கிட்ட இருந்து பிரித்து விட்டாரே, இது நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஆதியோட இடத்துல இருந்து நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவுக்கு இம்புட்டு துக்கத்தை தந்த ஒருத்தர் ஒரு வில்லன், அந்த சிவங்கிட்ட இருந்தா நான் உருவானே, அவரோட வேர்வை துளியில நான் பிறந்ததை நினைச்சு வெக்கப்படுறேன்னு மறுபடியும் மகாதேவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்தகனோட பொண்டாட்டியும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் லோகிதாங்களோட மனசுல சிவனை பத்தி அந்த வெறுப்பை விதைக்க ஆரம்பிக்கிறா. பாக்குறா லோகிதாங்க இருந்து போன பிறகு, என் மகன் சாவுக்கு நான் இப்படித்தான் பழிவாங்க போறேன்னு வில்லத்தனமா சொல்ற. அப்படியே கட் பண்ணாக்க நம்ம அகோரி உருவத்துல இருக்கிற மகாதேவரை கூட்டிட்டு அந்த குருதேவர் ஏரிக்கரைக்கு வந்து, பிசாசே என்னோட சீடர்களை திரும்ப கொண்டு வா, துணைக்கு ஆள் இருக்கிற தைரியத்துல தில்லா சவுண்ட் விடுறாரு. அந்த சீனியர் பிசாசு வந்துருச்சு, கூடவே அவனால பிசாசாக மாத்தப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இந்த குருதேவரை பார்த்து, என்ன முனிவரே, உன் சீடர்கள் கையாலேயே பிசாசாக மாற ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீர்கள் போலயே அப்படின்னு கிண்டல் பண்ணது. கூட வியாபாரி பிசாசும் இவரை கிண்டல் பண்றா. எல்லா பிசாசுகளும் இதை பார்த்து சிரிக்குதுங்க. குருதேவர் இன்னும் இல்ல, நான் ஒன்னும் என் சிஷியர்களை காப்பாத்த மட்டும் இங்க வரல, அவர்களை ரிலீஸ் பண்ணவும் தான் வந்திருக்கிறேன், பழையபடி அவர்களை மாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன்னு சொல்ல அந்த சீனியர் பிசாசு, அதையும் பார்க்கலாம்னு திமிரா சொல்லிவிட்டு, கூட யார் வந்திருக்கிறா, ஓ இவர் இருக்கிற தைரியத்துல தான் நீங்க இவ்வளவு ஆட்டம் போறீர்களா அப்படின்னு நக்கல் அடிச்சு சிரிக்க நம்ம மகாதேவர் முன்னாடி வந்து நின்னு அவர் கையில மண்டை ஓட்ட வர வச்சு அதுல இருந்து நெருப்பு விட்டு அந்த பிசாசுகளை சுத்தி நெருப்பு வளையத்தையே உருவாக்குறாரு. அதை பார்த்த குருதேவர் கபாலி, இவனுங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுங்கன்னு கோபமாக சொல்ல கபாலியா இருக்கிற மகாதேவர், முடிவு அப்படிங்கிறது பாவத்துக்குத்தானே ஒழிய பாவிகளுக்கானதாக இருக்க கூடாதுன்னு, அவங்கள அழிக்க போறதில்ல பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த சீனியர் பிசாசு, நாங்கெல்லாம் எப்படி பாவிகளானோ பிசாசுகள்னாலே பாவிகள் தானே, எங்களோட சுபாவமே கேரக்டரே அதுதானேன்னு சொல்லிட்டு சில மிருகங்களை சுட்டிக்காட்டி அதுக உணவுக்காக மத்தவங்களை கொள்ளுது. ஒரு சிங்கம் மான வேட்டையாடும் கொல்லும், அதுக்காக சிங்கத்தை பாவின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு பாயிண்டா புடிச்சு கேக்குறாப்லயாம். அதற்கு மகாதேவர், அந்த மிருகங்கள் எல்லாம் இயற்கையோட சமநிலையை பாதுகாக்க
படைக்க இப்படி பண்ணுதுங்க. அதுக்கு படைக்கப்பட்டதே அதற்காகத்தான். ஆனா நீ பண்றது இயற்கைய அன்பேலன்ஸ் ஆக்குது. அப்புறம் நீங்கெல்லாம் ஒண்ணு பிறவி பிசாசுகள் இல்லையே, உங்களோட செயல்களால தானே பிசாசாக மாறிட்டீங்கன்னு சொல்ல, சீனியர் பிசாசு என்னைய அப்படி பேசுற, செயல்தான் காரணமா? நான் வாட்டுக்கு செவனேன்னு சிவங்கோயில உட்காந்து சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதற்கான பலனா இது அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு மகாதேவன், நீ ஒரு சிவபக்தனை கொலை பண்ண பாவத்துக்காக, அந்த ஜூனியரை கொலை பண்ண பாவத்துக்காகத்தானே இந்த தண்டனை அனுபவிக்கிற, என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த சீனியர் பிசாசு, நானும் தான் மகாதேவரோட பக்தன், அவருக்கு சேவை பண்ண நானும் ஒரு வித்வானாகத்தான் இருந்தேன், அப்படி இருக்க என்ன அவர் ஃபேமஸ் பண்ணாம என் ஜூனியரை போய் சின்ன பையில போய் ஃபேமஸ் ஆக்குனாரு. ஒரு பக்தனுக்கு, ஒரு சீனியர் பக்தனுக்கு அவர் இப்படி பண்றது எந்த வகையில நியாயம்னு கேக்குறான். அதற்கு மகாதேவன், நீ பண்ண பூஜை சேவை உழைப்பு எல்லாமே உனக்காக, உன் சுயநலத்துக்காக பண்ண, ஆனா உன் ஜூனியரோட பக்தி சுயநலமற்றதாக இருந்துச்சு, அவ எப்பவும் இறை சிந்தனையோடவே இருந்தான், அதனால அவனோட தெய்வீகமான அந்த தன்மை மக்களை ஈர்த்துச்சுன்னு சரியாக பாயிண்ட புடிச்சு பேச, அந்த பிசாசோ அவன் பக்திக்கு என்ன கிடைச்சது, சாவுதானே கடைசியில கிடைச்சது, ஆனா பாவம் பண்ண என்ன பாருங்க, ரொம்ப ஜாலியா பிசாசா மாறி என் இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கிறேன்னு சொல்ல, மகாதேவர், அடே உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா, ஒரு நிமிஷம் கூட உனக்கு ஒரு கால் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த பையனை கொல்லாம விட்டுருப்பேன்னு உனக்கு தோணலையா, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்காதேன்னு யோசிச்சது இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த சீனியர் பிசாசு, எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லை, நான் என்னெல்லாம் பண்ணேனோ அது எதுவுமே தப்பு இல்லைன்னு ரொம்ப திமிரா பதில் சொல்றேன். அப்படியே பாதாள லோக தங்க காட்ட, லோகிதான் மறுபடியும் சிவகணங்கள் இவனை அட்டாக் பண்ண வந்ததையும் மகாதேவர் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொன்னதையும் நினைச்சு பாக்குறான். யாரு நம்ம அந்த சிவ அங்கமா இருக்கிறதே துர்பாக்கியம், நாம தலை வணங்கும் போதுதான் மகாதேவர் நம் தலையை வெட்டுவார்னு அந்தகன் சொன்னதை லோகிதாங் நினைச்சு பாக்குறாரு. இவர் மண்டைக்குள்ள அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாங்க முடியாம லோகிதாங், மகாதேவா நீங்க எங்க இருக்கீங்க, ஏன் என் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க, என் கேள்விகளுக்கு ஏன் பதில் தரமாட்டேங்கிறீங்கன்னு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அவன் பேசுறான். வாங்க வாங்க என் முன்னாடி வாங்கன்னு தன் அப்பாவை கூப்பிடுறான். ஆனா மகாதேவரை இந்த பக்கம் பிசாசுகளை டீல் பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இங்கிட்டு இவர் விடாம வாங்க வந்து எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்த பத்தியும் தெளிவுபடுத்துங்க, என் சந்தேகங்களை போக்குங்க, என் கிட்ட இருந்து ஒளிஞ்சு இருந்து என்னை இப்படி இக்னோர் பண்றதுக்கு என்னை எதற்காக உருவாக்குனீங்கன்னு கோவமா கத்திக்கிட்டு அங்க இருக்கிற பாறையெல்லாம் போட்டு கோவத்துல அடிச்சு உரைச்சுக்கிட்டு இருக்கான், என்ன ஏன் படைச்சீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் குத்துன குத்துல அவன் கையில ரத்தமே வலியுது. அப்பவும் மறுபடியும் அதோடயே இன்னும் ஆக்ரோஷமா நடக்க போற சமயம் அங்க உடுக்க சத்தமும் தாண்டவ மியூசிக்கும் இவனுக்கு கேக்குது. அதனால அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறான். அவன் திடீர்னு ஒரு அமைதியை உணர அவனுக்கு முன்னாடி புகையா கிளம்புது. நாமளும் மகாதேவர் தான் வரப்போகிறாரோ அப்படின்னு நினைச்சா அவரோட நிழல் ரூபம் தான் லோகிதாங்க முன்னாடி வந்து நிக்குது. வந்தது மட்டும் இல்லாம மகாதேவரோட நிழல் ரூபம் அப்படியே ஒரு தாண்டவமாட லோகிதாங்க அதை ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பாக்குறான். ஆனா அது யாருன்னே அவனுக்கு தெரியல. ஆனாலும் மலைச்சு போய் நிக்கிறான். சிவனின் அந்த நிழல் ரூபம் தாண்டவத்தை முடிச்சு விட்டு நடராஜர் போஸ்ல நிக்க இவன் அந்த ரூபத்தை தொடப்போற நேரம் அது புகையா மறைஞ்சிருது. ஆனா லோகிதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கோவப்பட்டான் அந்த கோவம் இப்ப எதுவுமே இல்லாம அமைதியாக இருக்கிறான். தான் புள்ள கையில ரத்தம் சொட்ட கஷ்டப்படுறத பார்க்க முடியாம இப்படி வந்து ஒரு தாண்டவமாடி அவனை அமைதிப்படுத்தி விட்டார். அதே சமயம் இந்த பக்கம் அந்த பிசாசுகளோட டீல் பண்றதையும் அவர் விடல. அதுலயும் குறிப்பா அந்த சீனியர் பிசாசை பார்த்து, உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உனக்குள்ள இருக்கிற அந்த இருள் தான். ஆனா அதை விட பெரிய பிரச்சனை உனக்குள்ள இருக்கிற அந்த இருள் பத்தியே நீயே தெரிஞ்சிக்காம இருக்கிறது தான். அந்த இருளையே இருந்து இருந்து அதையே ஒளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எப்ப நீ அதை உணரலையோ நீ உண்மையான ஒளியை விட்டு தூரமாகத்தான் இருப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை வெளியில தேர்ற. ஆனா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு நமக்குள்ளதான் இருக்கு. நீ வெளி சூழ்நிலையை மாத்த எவ்வளவு முயற்சி பண்ணியும் நீ சுகத்தை அனுபவிச்சதே இல்ல. நீ எல்லாரையும் ஒன்ன மாதிரியே மாத்திட்டா அது மூலமா உனக்கு மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிற. அது மட்டும் இல்லாம இப்ப நீ இருக்கிற நிலை உன் பக்தியோட முழுமையினால உனக்கு கிடைச்ச வரமா பாக்குற அப்படின்னு சொன்னதும் அந்த பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா அதோட தவற உணர ஆரம்பிக்குது. மகாதேவர், பக்தினா கடல் மாதிரி, அதற்கு முடிவே இல்ல. அந்த பக்தி கடல்ல மூழ்கி திளைக்கிறது தான் பக்தி பக்தன். அதோட ஆனந்தத்தை உணரணுமே தவிர அதோட எல்லையை அடைஞ்சிட்டதா நினைக்கவே கூடாது. பக்தியில நானே கா கிலோமீட்டர் கடந்துட்டேன், அரை கிலோமீட்டர் கடந்துட்டேன், ஒரு கிலோமீட்டர் கடந்துட்டேன், என் பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாக்குறது பக்தியே இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு உன்னோட உண்மை தன்மையை உணராம நீ தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் பக்கத்துல இந்த டயலாக் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த குருதேவர் கூட, யாரு சாமி நீ, ஏதோ மந்திரம் பண்ணி பேய ஓட்டுவேன்னு பார்த்தா பேச்சுவார்த்தை நடத்தி பிசாசையே பேச விடாம நிக்க வச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அந்த சீனியர் பிசாசும் அமைதியா நிக்குதுங்க. அப்புறம் மெதுவா பணிவா, யாருங்க நீங்க அப்படின்னு கேக்குது. அதோட நீங்க நிச்சயமாக ஒரு சாதாரணமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற பிசாசுகள் டக்குன்னு சிவனை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா கும்பிடுதுங்க. குருதேவரும் அவர் பக்கத்துல வந்து வணங்கி நிக்க, சீனியர் பிசாசு உங்களுக்கு எப்படிங்க என்னோட வாழ்க்கைக்கான அந்த கதை தெரியும், என் மனசுல உண்டான எண்ணம் நினப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்க அந்த வியாபாரி பிசாசு, நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்க தெய்வீக தன்மை எங்களுக்குள்ள ஊடுருவுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. சிவனோட தெய்வீக தன்மை இதுகளுக்குள்ள ஊடுருவுதான். சிஷ்ய பிசாசுகளும் தயவு செஞ்சு நீங்க யாருன்னு எங்களுக்கு காட்டுங்கன்னு கெஞ்சுறாங்க. சிவன் சிரிச்சுட்டே புகைய போட்டு தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துட்டாரு. அதுவும் சாதாரணமாக
இல்லாம ருத்ர ரூபத்துல நிக்க குருதேவர் அப்படியே வண்டி கிட்டு வணங்க ஒரிஜினல் ரூபத்தை பார்த்த நம்ம சீனியர் பிரபு எனக்கு நான் பாவம் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதுல இருந்து திரும்பி மீண்டு வர வழி தெரியல. உங்களோட வார்த்தையை கேட்ட பிறகுதான் என்னோட பாவத்தையே நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்லி இஃப் பாசிபிள் என்னோட இந்த பிசாசு வாழ்க்கையிலிருந்து என்ன விடுவீங்க அப்படின்னு கேக்குது. சிவனும் அவரோட கையில இருந்து ஒளிவர வச்சு எல்லாருக்கும் அவர்களோட பழைய மனித உருவத்தை கொடுத்துறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீனியருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த குருதேவரோ பிரபு நீங்க உங்களோட கருணையை பொழிஞ்ச இந்த இடத்துல ஸ்தாபனமாகி காலம் உள்ள வர மனிதர்களுக்கு அருள் புரிய வேணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறதுனால மகாதேவரும் அவரோட ஒளியாலேயே அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி மகாதேவரே அந்த சிவலிங்கத்துக்கு பிசாஸ் மோச்னேஸ்வர மகாதேவர் அப்படின்னு ஒரு பெயரை வைக்கிறார். இந்த பிசாஸ் மோச்னேஸ்வர மகாதேவ் அப்படிங்கிற இந்த கோயில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இன்னும் நிலை கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தீர்த்த குளம் ரொம்ப விசேஷமானது. அந்த தீர்த்த குளம் தான் வாரணாசியில இருக்கிற மிகப்பெரிய தீர்த்த குளம்னு சொல்றாங்க. அதுல மூழ்கி எழுந்தா எப்பேற்பட்ட பிசாசுகள் பிடிச்சிருந்தாலும் அது ஓடிடும்னு ஒரு நம்பிக்கை. இது எக்ஸ்ட்ரா கொசுறு செய்தி. அங்க கட் பண்ண பாதாள லோகத்துல லோகிதான் கல்ல வாளால வெட்டி பிராக்டிஸ் பண்ற அந்த சொன்ன மாதிரியே மகாதேவரோட நிழல் தாண்டவத்தை நினைச்சுக்கிட்டு அந்த பாறைய இன்னொரு பக்கம் வெட்ட வெட்ட அதுல அவனையும் அறியாம மகாதேவரோட உருவம் உருவாகுது. இவனோ கோவத்துல நீங்க ஏன் இன்னும் வரல, நான் என் அப்பாவோட ஒரிஜினல் உருவத்தை பாக்கணும் அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் வாழ்வீச அப்பதான் நோட் பண்றான் அவனையும் அறியாம மகாதேவரோட உருவத்தை கல்லுல கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு இது ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருக்கு. அவனே அதை தொட்டு பார்த்துட்டு யாரு இது, நான் எப்படி இதை பண்ணேன் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பூமாதேவி அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்களை பார்த்ததும் லோகிதாங்குக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர்களை பார்த்து, அம்மா நான் எப்பெல்லாம் தவிச்சு போய் மனசு அமைதி இல்லாம இருக்கிறேனோ அப்பெல்லாம் நீங்க சரியா வந்துடுறீங்களே அப்படின்னு கேட்க பூமாதேவி, ஒரு அம்மாவுக்கு தான் தன்னோட மகனோட சுக துக்கங்களை அறிய முடியும்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும். இந்த உருவத்தை பார்த்து உனக்குள்ள பல கேளிகள் ஓடிக்கிட்டு இருக்கும்னு சொன்னதோட நீ யார தேடுறியோ அவரோட உருவம் தான் இது. நீ பார்க்க ஆசைப்பட்டதுனால உனக்கு இந்த உருவத்துல காட்சி கொடுத்திருக்கிறார். லோகிதான் ஏன் முழுசா தரிசனம் தர மாட்டேங்கிறார்னு கேக்குற. அதற்கு பூமாதேவி, என்ன நீ உன்னோட முழுமையான மனசோட அவரை தேடல, முயற்சி பண்ணு, நிச்சயம் ஒரு நாள் அவர் அவரோட ஒரிஜினல் ரூபத்துல உனக்கு காட்சி கொடுப்பார்னு சொல்லிட்டு உன்னோட முயற்சியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க லோகிதான். ஆனா அம்மா எனக்கு இந்த சிலை வடிக்கிற அந்த கலையை பத்தி எதுவுமே தெரியாது, இது எப்படி சாத்தியமானதுன்னு கேட்க பூமாதேவியும், மகனே உன்னோட பிறப்பு மகாதேவரோட தாண்டவத்தினால வெளிவந்த அந்த வெண்மையான வேர்வை துளியினால உண்டாச்சு, அதனால உனக்குள்ள பல கலைகள் இருக்குன்னு சொன்னதும் லோகிதான், அம்மா பேசாம நீங்களே மகாதேவர்கிட்ட என்ன கொண்டு போய் காட்டுங்களேன், அது ஈஸி தானே அப்படின்னு கேட்க பூமாதேவி, இல்ல மகனே நீ தான் உன்னோட பாதையை சுயமா தேடணும், அப்பதான் உன் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் உனக்கு புரிய வரும், அதற்காகவே மகாதேவரை தேடுற இந்த பயணம் ரொம்ப அவசியம்னு சொல்ல லோகிதாங்குக்கும் ஏதோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். சிரிச்சிட்டு அதை ஏத்துக்கிறான். அதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. கொஞ்சம் ஃபாஸ்டா ராப் பண்றதுனால டெய்லி நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு எபிசோட ஒரு எபிசோடு மாதிரி பேசிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து இன்னும் வேகமா கதைகளை முடிக்க பாக்குறேன். அடுத்த எபிசோட பாப்போம். காத்துருங்க.